எனக்கு வரணும்னு ஆசை, ஆனால் நடக்க தான் முடியல. என்னால் அப்துல் கலாம் ஐயரை அனுப்பிட்டாரு. ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, அமெரிக்கா ஏர்போர்ட்ல அவர் இருந்தாலும் அவுத்துட்டானு. நரேந்திர மோடி மேல பல்வேறு முரண்பாடு இருக்கலாம், ஆனால் அவர் என் பிரதமர். ஒரு பல் வளர்க்காத ஒரு சங்கராச்சாரியார் அவன் சொல்றான், நீ வருவ, நீ துறப்ப, நான் வேடிக்கை பார்க்கணுமா? டேய் சூத்திர பையில, நீ பிரதமரா இருந்தாலும் கொடிக்கம்பத்துக்கு வெளியில நின்று தாண்டா கும்பிடணும். நீ திறந்து வைக்கிறதோ பிரதிஷ்டை பண்றதோ உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. இந்த ராம ஜென்ம பூமி, இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மக்களை ஈர்க்கணும், மக்களை பிடிக்கணும், வலைய போடணும்ல. அந்த வலை என்ன? இஸ்லாமியர் கட்சியை பொறுத்தவரையிலும் நபியும் அல்லாஹ்வும் தான். அதே மாதிரி அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, இந்தி பெல்ட்ல ராமனை போட்டுதான் பிடிக்கப்பாருங்க. அதுக்காக இந்தியாவே அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்ப தென் மாநிலங்கள்ல பெரிய வரவேற்பு இருக்கா? எடப்பாடி 10 வருஷம் கூட்டணியில இருந்தார்ல, எடப்பாடியோட ஸ்டேட்மெண்ட் கவனிச்சிங்களா? எனக்கும் வரணும்னு ஆசை, ஆனா நடக்க தான் முடியல. நல்ல யார் எடப்பாடி? அதான் சரியான ஸ்டேட்மெண்ட். அதுக்கு என்ன அர்த்தம்? வரல அப்படின்றத வேற ஒரு மொழியில சொல்லிட்டு போயிட்டாரு. அது போலதான் இந்தியா கூட்டணி. ஆனா இதையெல்லாம் விட ஹைலைட் ஆன ஒரு விஷயம் இருக்குது, அது யாருமே சரியா கவனிக்கல. ஏன்னா நான் ஏன் பிரதமர், எங்க பிரதமர்ன்றதை விட இந்த நரேந்திர மோடி, இந்த நரேந்திர மோடி இருக்கிறாரு, அவரு என்னோட பிரதமர். எனக்கு வந்து விமர்சனங்கள் இருக்கலாம், ஆனா ஆனாலும் அவர் என்னோட பிரதமர். ஆமா, ஏத்துட்டு தான் ஆகணும், அதை விட முடியாது. இப்ப அப்துல் கலாமோட எனக்கு நிறைய வந்து விமர்சனம் உண்டு. அவர் வந்து ஒரு இஸ்லாமியரா நடந்துக்கல, அப்துல் கலாம் ஐயரா நடந்துகிட்டாரு. சந்தர்ப்பத்துக்காக அது மாதிரி பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. அதனால இப்ப மேக்சிமம் நமக்கு பிடிக்காதுன்னு கூட வச்சுக்கோங்களேன். ஆனா என்ன பண்ணானுங்க, அமெரிக்கா ஏர்போர்ட்ல வந்தாலும் அவுத்துட்டானுங்க. பிரதமரா ஜனாதிபதியா அவுரா முதலான்டானுங்க. சோதனை ஒரு விஐபி கேட்டகரியில கூட நடத்தல. அப்ப நம்ம தான் கோவப்பட்டோம். அவன் லூசு பயலா இருந்தாலும் எங்களுக்கானவன்டா, எங்க ஜனாதிபதிரா, எங்க ஜனாதிபதி எப்பறம் அவமதிக்கலாம் சொல்லிட்டு பெரிய போராட்டங்கள்லாம் நாங்க இங்க முன்னெடுத்தோம். அதே மாதிரிதான் பல்வேறு முரண்பாடு இருக்கலாம், நரேந்திர மோடி மேல பல்வேறு முரண்பாடு இருக்கலாம், ஆனா அவர் என் பிரதமர். அவர் அசிங்கப்படுறத நான் அனுமதிக்கவும் முடியாது, வேடிக்கையும் பார்க்க முடியாது. எப்படி இவர் அசிங்கப்படுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. ஒரு பல் வளர்க்காத ஒரு சங்கராச்சாரியார் அவன் சொல்றான், நீ வருவ, நீ துறப்ப, நான் வேடிக்கை பார்க்கணுமா? எப்படி நீ வருவ, நீ துறப்ப, நான் வேடிக்கை பார்க்கணுமா? எனக்குன்னு ஒரு ஆச்சாரம் இருக்குல்ல. நீ எந்த அடிப்படையில கோயில கட்டின? ஆச்சாரத்தின் அடிப்படையில தானே, வேதத்தின் அடிப்படையில் தானே கோயில கட்டின. அப்ப வேத வழிகாட்டல் படி நீ நடக்கணுமா இல்லையா? அவன் என்ன சொல்ல வரானா, டே சூத்திர பயில, எப்படி டே சூத்திர பயில, நீ பிரதமரா இருந்தாலும் கொடிக்கம்பத்துக்கு வெளியில நின்று தாண்டா கும்பிடணும். நீ திறந்து வைக்கிறதோ பிரதிஷ்டை பண்றதோ உனக்கு அந்த அதிகாரம் கிடையாது. காரணம், வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, கடவுள் என்பது மந்திரத்திற்கு கட்டுப்பட்டவர், மந்திரம் என்பது பிராமணனுக்கு கட்டுப்பட்டது. இந்த பிராமணன் தான் அந்த கடவுளை திறந்து வைப்பதோ பிரதிஷ்டை செய்வதோ கர்ப்பகிரகத்துக்குள்ள போறதுக்கோ அதிகாரம் மிக்கவன். நீ பிரதமரா கூட இருந்துக்கோ, ஆனா நான் யாரு? நான் உன்னை விட அதிகாரம் மிக்கவன், புனிதமானவன், உயர்வானவன். அதனால சூத்திர கொடிகம்பத்துக்கு வெளியில நிக்க கூடிய நீ திறந்து வைக்க கூடாதுன்னு சொல்லி சங்கராச்சாரியார் கேக்குறானா, அவன் அன்டச்சபிலிட்டி ஆக்ட்ல கைது பண்ணிருக்கணுமா இல்லையா? 56 என்னங்கடா பிஜேபி காரனை கேட்டா, எங்க மோடி அப்படி தெரியுமா இப்படி தெரியுமா, உலகத்துக்கே பெரிய தலைவர் தெரியுமா, அவரை பார்த்து சைனா பயப்படுது, இலங்கை பயப்படுது, அமெரிக்கா காரனே பயப்படுறான் தெரியுமான்ற ஒரு பல்லு வழக்காத சங்கராச்சாரியர் என்னடானா, தொடக்கூடாதுன்றான், நீ வரக்கூடாதுன்றான், நீ எப்படா திறப்ப, நான் வேடிக்கை பார்க்கணுமா அப்படின்னு கேட்கறான். போட்டிக்கு கூப்பிடுறாங்க, நீ திறந்தான் வேடிக்கை பார்த்துட்டு பண்ணுச்சியா அப்படின்னா என்ன அர்த்தம் அது? அப்ப பிஜேபி காரங்க பதில் சொல்லணுமா இல்லையா அதுக்கு? அப்புறம் ஏன் கள்ள மௌனம் கேக்குறீங்க, கமுக்கமா இருக்கீங்க? அந்த வகையில நான் சங்கராச்சாரியரை கண்டிக்கிறேன். நரேந்திர மோடி தான் அதை பிரதிஷ்டை செய்யணும், மந்திரம் மோதி நரேந்திர மோடி தான் ராமர் கோவிலை பிரதிஷ்டை செய்யணும்ன்றதையும் நான் அந்த கோரிக்கையா வைக்கிறேன். அது மூலியமாக இந்த இது குறையும் அப்படின்னு சொல்றீங்க, அதாவது இந்த பாகுபாடு. ஆமா, ஒரு பட்டியல் போட்டாங்க, இவ்வளவு 1000 பேர் இங்க கலந்துக்கிறாங்க, இவ்வளவு முக்கியஸ்தன் பட்டியல் போட்டாங்க. அந்த பட்டியலுக்கு வெளியில இருக்கவங்க உள்ள வரல, அவ்வளவுதான். அந்த ஊர் மக்கள் கலந்துக்காதன்னா அவங்களுக்கு இன்னும் சில புரோட்டோகால் கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் கொடுக்காமலாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அயோத்தியில அதிகமாக இருப்பது வந்து முஸ்லீம்ஸ், அதையும் நீங்க கணக்கில் எடுத்துக்கணும். மெஜாரிட்டி பீப்புள் யார் இருக்காங்கன்னா முஸ்லீம்ஸ் இருக்காங்க, அதையும் நீங்க கவனத்துக்கணும். இப்ப அதெல்லாம் பிரச்சனை. ஏன் பிரதமரை கோயிலுக்குள்ள வரக்கூடாது, பிரதிஷ்டை செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கான அதிகாரத்தை இந்த சங்கராச்சாரருக்கு யார் கொடுத்தா? இந்த சங்கராச்சாரியரை கைது செய், இவ்வளவுதான் என்னோட கோரிக்கை. கோரிக்கை இது அரசியல்ல தாக்கத்தை ஏற்படுத்துமா? ஒன்னும் தாக்கத்தை ஏற்படுத்தாது. வருகின்ற இந்தி பேசக்கூடிய பெல்ட்ல வந்து
நாங்கள் ஒரு கோரிக்கையை வச்சோம், பாபர் மசூதி இடத்துல வந்து நாங்கள் கோயில் கட்டணும்னு நினைச்சோம், ராமருக்கான கோயில் கட்டணும்னு நினைச்சோம், அப்போ நாங்கள் கட்டிட்டோம். இன்னும் எங்கள் கோரிக்கைலாம் இருக்குதெல்லாம் நிறைவேற்றுறதுக்கு உங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கறதுக்கு இந்தி பெல்ட்டில் ஒரு வாய்ப்பு இருக்குது. இதுதான் விஷயம் மூலையே தாக்கத்தை ஏற்படுத்தாது. பெரிய தாக்கம்லாம் அதெல்லாம் பெரிய அளவில் சொல்ல முடியாது. இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இதை விட அதிகமான வாழ்வாதார பிரச்சனைகள் போயிட்டு தான் இருக்குது. அதனால இது பெரிய மைண்ட்லலாம் வச்சிருக்க முடியாது. அவங்களே என்ன பண்ணுறாங்க, தேர்தலுக்கு முன்னாடி அவசரமாக திறந்து பாதி கட்டும் கட்டாமல் பாதி பாதி அவசரம் திறந்து இந்த தேர்தலில் வந்து பொலிட்டிக்கல் கெயின் பண்ணுறதுக்கு தான் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. இந்தியா கூட்டணியெலாம் என்ன பண்ண போகிறாங்கன்றத பொறுத்து தான் அது தீர்மானிக்குவாங்க. மிக்க நன்றி தோழர். நேரம் ஒதுக்கி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி தோழர். நன்றி தோழர், மகிழ்ச்சி.